எப்போதும் விட நூலாளர் தங்கள் உரிமைக்காக அணிந்திரட்டு போராட வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகரித்திருக்கின்றது. இதே மேதை நாளில் நம்ம தலைவர் சிங்காரவரர் முன்னாடி இருந்து நாம் பேசுகின்றோம். இதே நாளில் உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலும் அமெரிக்காவில, ஐரோப்பாவில, ஆசியாவில, லத்தீன் அமெரிக்காவில, ரஷ்யாவில, சீனாவில, எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில் நம்மை போன்ற 50 பேர், 100 பேர், 1000 பேர், 50,000 பேர், லட்சக்கணக்கான கூடியிருந்து செங்கோடி உயர்த்தி நின்று தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கட்டும் என்று குரல் எழுப்புவார்கள். உலகத்தில் இருந்து ஒவ்வொரு மூலையிலிருந்தும் எழுப்பக்கூடிய அந்த தொழிலாளர் ஒற்றுமை குரலோடு சிங்காரவேலன் சிலையிலிருந்து நாம் எழுப்பும் குரலும் இன்னைக்கு இணைகிறது. சாதாரண குரல் அல்ல, சர்வதேச குரல். சர்வதேச அளவுல இன்னைக்கு முதலாளித்துவம் சீரழிந்து போய் கிடக்கிறது. இயற்கை வளங்கள் நாசமாயிருக்கின்றது. இதையெல்லாம் காப்பாற்ற பெரும் பொறுப்பு மக்கள் மத்தியில் தான் இருக்கின்றது. அந்த மக்களை அரசியல் மயப்படுத்துவதுதான் செங்குடி இயக்கத்தின் கடமை. அந்த அரசியல் மயப்படுத்தக்கூடிய வேலையில சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் இணைய வேண்டியிருக்கிறது. இந்த கேடுகட்ட மோடி இஸ்லாமிய வெறுப்பை தூண்டுகிறார். இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு கேடுகட்ட பிரதமர் பேசக்கூடிய அநாகரிக செயல், அயோக்கியத்தனமான செயல். ஒரு பிரதமர் நாட்டு மக்களோட தலைவர் என்பதை தாண்டி இஸ்லாமிய வெறுப்பை பட்டவர்த்தமான உமிழக்கூடிய அயோக்கியரை இந்த நாடு பார்க்கவில்லை. நண்பர்களே, தோழர்களே, பெரியோர்களே, இதே மண்ணில் இருந்து இதே சென்னையில சிங்காரவன ஜெயில போட்ட போது எங்கிருந்தோ ஒரு மூலையில் இருந்து வந்தவர் அமீர் ஹைதர்கான், தென்னிந்தியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி வளர்த்தவர் ஒரு அமீர் ஹைதர்கான். சாதாரண அந்த அமீர் ஹைதர்கான் வளர்த்த செங்கொடியும் சிங்கார வளர்த்த செங்கொடி ஒரே செங்கொடி. அந்த செங்கொடி உயர்த்தி பிடிப்போம். கேடுகட்டு அயோக்கியர்களே, ஆர்எஸ்எஸ் கூட்டமே, நீ வந்து மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தினாலும் செங்கோடி இயக்கம் மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம், தேச ஒற்றுமை பாதுகாப்போம் என்று மே தினத்தில் சூளுரையேற்போம். நான் நம் நாட்டை பாதுகாக்கும், நம்மை விட்டால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்கு நாதி எட்டு சமூகம் இது. எனவே செங்கோடிதான் மக்களை காமிப்போம். ஒடுக்கப்பட்ட சாதியினரை இனி கேடுகட்ட வழியிலே நிர்மூலமாக்கூடிய, சீரழிக்கக்கூடிய வேலையை பாஜகவின் கொள்கை மேற்கொண்டிருக்கின்றது. அம்பேத்கர் பேரை சொல்கிறார்கள். அம்பேத்கர் 8 மணி நேரம் வேலையை சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தினார் அவர் சட்ட அமைச்சராக இருக்கும் போது. ஆனால் அம்பேத்கர் பேரை சொல்லிக்கொண்டு 8 மணி நேர வேலையை சீரழிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு மோடி செய்கிறது, முதலாளித்து வர்க்கம் செய்கிறது. எனவேதான் நாம் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக தன்னுடைய வர்க்கத்தின் பக்கம் நின்று அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி கேட்பதற்கு சிங்காரவின் சிலையிலிருந்து மேதின நாளிலே உறுதியேற்போம்.